அதில் ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, ரம்பா வந்து படத்தில் ஆக்சுவலாக நடிக்கும்போது ரம்பாவுக்கு எங்களுக்கும் ஒரு நாள் சின்ன கிளாஷ் வந்துருச்சு. அவங்க ஒரு தெலுங்கு படத்துக்கு டேட்டா கொடுத்துட்டு அவங்களோட கிளம்பி போயிட்டே இருந்தாங்க. நம்ம ஒரு டேரக்டர் நம்ம ஒரு மரியாதை இல்லை, ஃபஸ்ட்டு படம் பண்ணேன்னா அதுக்கு நான் டேரக்டர் இல்லையா அப்படின்ட்டு ஃபுல்லாக ஏற்றிட்டு ஒரு நேரம் உண்டேன். ஒரு ஜூனியன்ஸ் வர சொல்லிட்டேன், அந்த அம்மாட்ட அந்த காஸ்டியூம் ஒன்று பிடுங்கிங்கடா அப்படின்ட்டு. சாங்கு பெண்டிங், இப்போ வண்ணலை சாங்கு பெண்டிங், பாதி தான் எடுத்திருக்கோம், பாதி சாங்கில் ரம்பா ஷார்ட் எடுக்கல. யோசித்தேன், திரும்ப கூப்பிட்டு அவளை வச்சு எடுக்கணுமா அப்படின்னு மன கஷ்டப்படுறதுக்கு இப்போ பண்ணி இப்போ இருந்தால் பண்ணிட மாட்டேன். அன்னைக்கு இருந்ததில் அது எப்படி நம்மளை மதிக்கலை, அவங்கள கூப்பிட்டு மறுபடியும் எப்படி டைரக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இன்றைக்கி எடுத்து இன்றைக்கு வரைக்கும் யார்ட்டின் யாருக்கும் தெரியாது. அதில் இருக்கிற ரம்பாவோட 46 ஷார்ட் டூப், அந்த பாட்டில் இப்போ பாட்டு எடுத்து பாருங்கள், 46 ஷார்ட் டூப் ஷார்ட் போட்டு ஓட விட்டுருப்பார். ஒரு டான்சர் ஊஞ்சல் மட்டும்தான் அந்த பொண்ணு என்ன, அது இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ரம்பா இருக்கிறது இருக்கும், மீது எல்லாம் அந்த ஓடுறது இருக்கு பாருங்கள், அத்தனையும் டான்சர் டூப் வச்சு எடுத்தேன். அந்த சாங் ஃபுல்லாகவே அவ்வளோ கோபம் இருந்துச்சு.